தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் வெள்ளிங்கிரி ஆண்டவர் மலை உச்சியில நம்மளுக்கு சுயம்பலிங்கத்தில் காட்சியளிப்பார். அவர் சிவபெருமானின் நீர் நிலம் அக்னி வாயு ஆகாயம் போன்ற பஞ்சபூதங்களும் ஒரே தளத்தில் இருக்கிற வெள்ளிங்கிரி ஆண்டவர் தான். நீங்கள் தமிழ்நாடு கர்நாடகா நீங்கள் எங்கே இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக கோயம்புத்தூருக்கு வந்து சேருங்க. கோயம்புத்தூர்லேருந்து பூண்டி ஈசா மையத்துக்கு போகிற பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணுங்கன்னா வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயிலான நம்மளை நிறுத்துவாங்க. ஓம் நமச்சிவாயா. வெள்ளிங்கிரி மலை பயணத்தை வந்து நம்ம தொடங்குறோம். இப்போ வந்து நம்ம என்ட்ரன்ஸில் வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம இருக்கிற என்ட்ரன்ஸில் வந்து நம்ம கற்பூரத்தை ஏற்றி இந்த ஏழு மலைக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம கூட சேர்ந்து நீங்களும் எங்க கூட வந்து ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான கம்பு, ஸ்நாக்ஸு, நம்ம கூலிங்கான ஜூஸு இது எல்லாமே வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது கணபதி. நாம் கணபதியை வந்து வணங்கிட்டு ஒரு பட்டியை போட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அதுக்கு மேலே போனோன்னா வெள்ளிங்கிரி ஆண்டவர் மனோன்மணி அவர் கோயில் இல்லை சிலையில் அங்கே வந்து நாம் ஒரு கற்பூரத்தை ஏற்றி நம்ம இந்த பயணம் நல்லபடியாக வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு நான் வேண்டிட்டு இந்த பயணத்தை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஏராள மக்கள் பல ஆயிரம் மக்கள் வந்து இங்கே வந்து தூங்கியிருக்காங்க. ஏன்னா நைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களும் இருக்காங்க, பகலில் ட்ராவல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இந்த மலையேறது அது பக்கத்தில் நம்ம ஒரு அழகான ஒரு சிவலிங்கம், இந்த மரத்துக்கடியில் இந்த சிவலிங்கத்தை நம்ம ஒரு வணங்கிட்டு நம்மளுக்கு எதனா ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதோட ஹெல்ப் லைன் எல்லாமே நம்ம கீழே கொடுக்குறோம். அதையும் பார்த்துட்டு நம்ம வெள்ளிங்கிரி மலையை வந்து தொடங்க போகிறோம். இங்கே வந்து பிளாஸ்டிக் வந்து நாட்டு அலோடு, நம்ம தீப்பெட்டி எது எளிதில் வந்து தீப்பறிதோ அதை வந்து நம்மளுக்கு வந்து இங்கே அலோடு இல்லை. அது எல்லாமே தவிர்த்துட்டு நாம் ஒரு கம்பை வாங்கி இந்த பயணத்தை வந்து தொடங்குகிறோம். ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஒரு சாமியை வந்து வேண்டிட்டு நம்ம கம்பு இது எல்லாமே வாங்கிட்டு நம்ம பயணம் வந்து தொடங்குகிறோம். ஒரு நைட்டில் ஒரு ட்ராவல் பண்ணுறது ஒரு ஃபஸ்ட் டைம், ஆனால் ஒரு ஏழு மலை நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ட்ராவல் பண்ணுறது ஃபஸ்ட் டைம். ஒரு அட்வென்ச்சரான ஒரு மலை தான் இது. இதை வந்து அவ்வளோ பார்க்குறதுக்கு சாதாரண மலை அப்படிலாம் இல்லை. ஏழு மலை கடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏறக்குறைய ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ட்ராவல் பண்ணோம் ஏறத்துக்கு மட்டும். அவ்வளோ டேஞ்சரான ஒரு மலையை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணுறதை மட்டும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன பிளேஸ்லாம் போடுறீங்களோ அது மாதிரி பிளேஸ்லாம் நான் ட்ராவல் பண்ணி டெம்பிள் மோஸ்ட்லி இப்போ நான் டெம்பிள் தான் விலாக் பண்ணுறேன். மோஸ்ட்லி எல்லாமே நான் விலாக் பண்ணணும்னு ஒரு ஆசை தான். நான் ட்ராவல் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பயணத்தை வந்து நம்ம தொடங்கும் போது எவ்வளோ மக்கள் பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த நாள் வரும்போது எவ்வளோ கால் வைக்கிறதுக்கு இடமே இல்லை. அவ்வளோ கூட்டம் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கூட்டம் வரும்ன்ட்டு. இவ்வளோ மக்கள் வந்து இந்த பயணத்துக்கு வராங்களா அப்படின்ட்டு நம்ம வந்து இந்த ஸ்டார்டிங்கில் நல்லா போயிட்டுருக்கும் போது நல்லாவே போயிட்டு இருந்துச்சு நம்மளுக்கு இந்த பயணம் வந்து. இங்கே வந்து பயணத்தில் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு மலையில் வந்து இறங்கிட்டோம். ஃபஸ்ட்டு மலையில் வந்து நம்ம உட்காந்துட்டு அங்கே வந்து வெள்ளை விநாயகர், அந்த வெள்ளை விநாயகரை நம்ம கும்பிட்றோம். பார்த்திங்களா எவ்வளோ அழகான நம்மளுக்கு அழகாக காட்சளிக்கிறார் நம்ம வெள்ளை விநாயகர். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு மலையை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம்னு நம்மளுக்கு ஒரு அர்த்தம். அந்த ஃபஸ்ட்டு மலையை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கோம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, தென்னாட்டுடைய சிவனை போற்றி அப்படின்ட்டு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயின்ட்டு நம்ம சொல்லிகிட்டே போகிறோம். யாருக்கும் எந்த ப்ராப்ளம் ஆகாத, நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் ஆகாத, ஃபஸ்ட் டைம் இப்படி ட்ராவல் பண்ணுறதை வந்து நல்லபடியாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம். அங்கங்கே ரெஸ்ட்டு, அங்கங்கே எனர்ஜி ஃபுட்டு, ஜூஸு, வாட்ரு, குளுக்கோஸ் இது எல்லாமே நம்ம குடிச்சிட்டு இந்த மேலக்கிற சிவனை வந்து நம்ம பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு தான் ஏறி ஆகணும். அவ்வளோ ஈஸியான மலையெலாம் இல்லை. செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, செகண்டு வந்து வழுக்குப்பாறை. வழுக்குப்பாறையில் வந்து இந்த கைத்தட்டி சுனை, பாம்பாட்டி சித்தர் இது எல்லாமே இருப்பார். இப்போ நம்ம பார்க்கணுங்கள்ல இதுதான் அந்த பாம்பாட்டி சித்தர். பாம்பாட்டி சித்தர் வந்து ஒரு சிலை. அங்கே வந்து அந்த சித்தரை வந்து நம்ம வணங்கிட்டு நம்மளுக்கு அங்கே வந்து வேண்டிட்டு இந்த பட்டியெல்லாம் போட்டுட்டு நம்ம அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போகிறோம். எவ்வளோ அற்புதமாக நம்மளுக்கு வந்து பாம்பாட்டி சுத்தம் அந்த கல் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த குகைக்குள்ளே அந்த சித்தர் வந்து இந்த குகைக்குள்ளே தான் இருந்தார் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. எல்லோரும் இதை வந்து நம்பப்படுகிறாங்க. இந்த பாம்பாட்டி சித்தரை வந்து நம்ம பார்த்துட்டு வணங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பயணத்தை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? இப்போ வந்து ஏறக்குறைய ரெண்டு மலை முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே இங்கே இங்கே தேவையான வந்து பொருள் எல்லாமே இருக்குது. இங்கே ஜூஸு, பிஸ்கெட்டு, தண்ணி இது எல்லாமே இருக்குது. நீங்கள் அமௌண்ட் கொடுத்து எல்லாமே வாங்கலாம். இங்கே வந்து வரத்துக்கு வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கோங்க நிறையா டெத்து ஆகுது அப்படின்னுட்டு. நீங்கள் அதெல்லாம் இந்த சக்கரை நோய், மாரடைப்பு இது மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இல்லாதவங்க வந்து பயணம் பண்ணுங்கள். உண்மையாக சொல்லணும்னா நம்ம இறந்த பின்னாடி நம்மளை வந்து கடவுள் காப்பாற்ற மாட்டார். பட் அதுக்கு முன்னாடி வந்து நாம் வந்து சேஃபாக நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு வந்து நாம் சேஃபாக இருக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம கடவுள் கீழே போய் சாமி கும்பிட்டு நம்ம கிளம்புனாலே நம்ம கடவுள் நம்ம கூட இருக்காரு தான். மேலே வந்து தான் கும்பிடணும் அப்படின்னு ஒன்று இல்லை. உன்னால் முடிஞ்சால் மேலே ஏறி போய் பாரு. உனக்கு ஹெல்த் கரெக்டாக இருக்கும், எனக்கு எந்த ப்ராப்ளம் வராது அப்படின்னு நினச்சா மட்டும் மேலே ஏறி பாருங்கள். நம்ம நைட்டில் ட்ராவல் பண்ணதால் நம்மளுக்கு அந்த களைப்பு சோர்வு எதுவுமே நம்மளுக்கு ஆகலை. இங்கே வந்து அந்த கைத்தட்டி சுனை நம்ம ஆல்ரெடி பார்த்திங்களா, ஒரு ரெண்டு மூணு சுனை இருக்குது இந்த மலையில், ஏழு மலையில். இங்கே இந்த சுனையில் வர தண்ணி, நைட்டில் போகிற ட்ராவல் பண்ணும் போது அந்த இயற்கை காற்று,
இது எல்லாமே நம்ம சுவாசித்தா நம்மளுக்கு வந்து நம்ம உடம்புல எந்த ப்ராப்ளமும் இருக்காது, நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. இது வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு வந்து டைம் இல்லைன்றதோட கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. பலநூறு பேர் அப்படின்னா நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம பிடிக்கிறதுக்கு டைம் இல்லை, இந்த பயணத்தை வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். நல்ல ஒரு ட்ரிப்பு தான், நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே பாரு, காலடி எடுத்து வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. அது மாதிரி ஒரு கூட்டமான ஒரு பிளேஸில் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா பேசிட்டு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கோ தோ கிலோமீட்டர் அப்படின்னு காமெடி பண்ணிட்டு எல்லாருமே போயிட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, அவங்களவங்களும் முடியல, எல்லாம் ரெஸ்ட் எடுத்து நல்ல ஒரு ட்ரிப்பு தான், சொல்லவே முடியல. ஒரு அட்வென்ச்சரான ஒரு ட்ரிப்பு, ஒரு ஆபத்தான ஒரு ட்ரிப்பு சரிங்களா. கொஞ்சம் மிஸ் ஆனால் அப்படியே கீழே விழுந்தால் நம்ம டெத்து தான். பட் இங்கே நிறையா டெத்துலாம் ஆகிருக்கு, அதெல்லாம் நீங்கள் பயப்படாமல் உங்களால் முடியும் அப்படின்ட்டு. இங்கே வந்து இங்கே ஒரு சித்தர் இருக்கார், ஒட்டன் சித்தர் சமாதி. இங்கே சமாதி இருக்குமா, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அடியில் கீழே குளிஞ்சு பார்த்தா நம்மளுக்கு எதுவும் தெரியல. பட் இந்த சித்தரை நம்ம வணங்கிட்டு, ஒரு ஒட்டன் சித்தரா, இந்த சித்தரை வந்து வணங்கிட்டு நம்ம கீழே பார்க்குறோம், எதுவும் தெரியல. பட் அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து நான் நம்மளை நீர் திருநீர் எடுத்து இந்த பட்டையெல்லாம் போட்டு அப்படியே நம்ம ஏறோம். ஏன்னா அடுத்து வர வந்து இந்த அஞ்சாவது மலை வந்து திருநீர் மலைன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அந்த ஒயிட் கலரில் தான் அந்த திருநீர் இருக்கும். அந்த திருநீர்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் அந்த வீட்டுக்கு நல்லதாக நடக்கும், வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் யூஸ் பண்ணலாம். அந்த திருநீர் மலைன்னே இருக்குது நம்ம. ஏன்னா அங்கே நோண்ட நோண்ட ஒயிட் கலரில் தான் அந்த திருநீர் வருமா, அது மாதிரி ஒரு மலையெலாம் இருக்குது. அதெல்லாம் நோண்டி நிறைய பேர் எடுத்துகிட்டுலாம் போகிறாங்க. அது மாதிரி நம்ம வரும்போது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த பயணத்தை வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும். நல்ல ஒரு அட்வென்ச்சர் தான். நம்ம பார்த்தீங்களா, நம்ம வந்து நிறையா வெயிட்லாம் எட்டு போனோம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. உண்மையாக சொல்லணும்னா கேமரா, வீடியோ கேமரா, மொபைலு, பே சார்ஜரு, ட்ரெஸ்ஸு இதெல்லாமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம ஏறக்குறைய ஒரு 7 kg 8 kg இருக்கும். பட் நீங்கள் வந்து அது மாதிரி வெயிட்லாம் எட்டு போகாது, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எட்டு போகும். அங்கே பார்த்தீங்களா ஒரு லைட்டு, அதுதான் அந்த 7வது மலை ஏறுறவங்க வந்து லைட் அடிச்சுட்டு ஏறுறாங்க. இப்போ 6வது மலை இறங்கின முன்னாடி ஒரு லிங்கம் இருக்கும். இங்கே அந்த லிங்கத்துக்கு நடுவில், இந்த குளத்துக்கு நடுவில் ஒரு லிங்கம் இருக்குது, அதை நம்ம வேண்டுறோம். அதோட குளத்தை ஒரு பேர் ஆண்டி சுனை. ஆண்டி சுனைன்னு சொன்னால் இங்கே வந்து நம்ம எவ்வளோ 6 மலை கஷ்டப்பட்டு வந்த கழிப்பு எல்லாமே இந்த சுனையில் வந்து குளிச்சின்னா நம்ம எல்லாமே போயிடும். ஏன்னா அந்த சுனையில் நம்ம குளிக்கிற டைம் எவ்வளோ தெரியுமா, 5:30 அந்த குளிக்கும் போது அந்த சிவலிங்கத்துக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுறோம் இல்லை வாட்டரில், நாம் தான் அந்த அபிஷேகம் பண்ணி அவரை வந்து திருப்தியாக வேண்டிட்டு திருப்தியாக அவரை குளிச்சு பண்ணிவிட்டு நம்ம கிளம்பும் போது கை எப்படி அதிர்ந்து பார்த்தீங்களா, அவ்வளோ குளிர். உண்மையாக சொல்லணும்னா மொபைலே பிடிக்க முடில, கையில் கீழெலாம் விழுந்து மொபைலு அது மாதிரிலாம் ஆச்சு, அவ்வளோ குளிர். ஆனால் அந்த தண்ணியில் அவ்வளோ டைம் குளிக்கிறது, நிறைய பேர் குளிக்காமலாம் வந்தாங்க பட் குளிச்சுட்டு வாங்க, நம்ம நல்லா இருக்கும். ஒரு எனர்ஜியாக, ஆனால் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு இந்த தண்ணியில் குளிச்சுட்டு, அந்த தண்ணியை குளிச்சுட்டு. ஆனால் அங்கே சோப்பு இதெல்லாம் யூஸ் பண்ண வேணாம் அந்த குளத்தில். பட் அது மாதிரி ஒரு ஆண்டி சுனி நல்லா நம்ம ஒரு நல்ல ஒரு குளிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படியே கிளம்புறோம். இங்கே பார்த்தீங்களா லைட் அடிச்சுட்டு கிளம்பிட்டே இருக்காங்க 7வது மலைக்கு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரத்துக்கோசரம் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் 7வது மலையில். அந்த 7வது மலையில் நடக்கிற அதிசயத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள். அங்கே பார்த்தீங்களா மேக மூட்டங்கள் அப்படியே, அந்த கோபுரத்தை அப்படியே, அந்த கல் இருக்கல மேலே ஒரு 3 கல் அது எல்லாமே மறைச்சிருச்சு. அவ்வளோ அழகான ஒரு மேக மூட்டங்கள், இந்த மேக மூட்டங்களை பார்க்குறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. 2வது அதிசயம் நோன் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த மேக மூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2வது அந்த சன்ரைஸ், சன்ரைஸ் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே சிவபெருமானே நம்மளுக்கு காட்சளிக்கார், அவ்வளோ அற்புதமாக நம்மளுக்கு காட்சளிக்கிறது. ஃபுல்லாக கண்டினியூவாக இந்த பாருங்கள், அந்த மலைக்கு மறைஞ்சி நம்மளே அப்படியே எழுந்து வராரு சிவபெருமான். அந்த நெற்றிக்கன் அந்த லைட் இருக்குல்ல, அந்த லைட் மாதிரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே அந்த சன்ரைஸ் வந்து எவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்குது. அந்த சூரியன் முளைக்கிற பிளேஸ் பார்த்தீங்களா, பசுமையான ஒரு காடு. உண்மையாக சொல்லணும்னா ஒரு பசுமையான காடு, மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவாங்க. அதில் உருவானதை தான் மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த எவ்வளோ அற்புதமாக இருந்த நம்ம பார்த்துங்களா. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பேர் ஏறி வராங்க, நம்மளுக்கு இடமே இல்லை, அவ்வளோ பேர் இந்த மலையில் வந்து ஏறி வராங்க. எல்லோரும் அந்த சிவபெருமான் பஞ்சபூதங்கள் அடங்கிய சுயமலிங்கத்தில் காய்ச்சலிக்கிற சிவனை வந்து நம்ம பார்க்குறதுக்கும் எல்லாரும் ஆர்வமோட சந்தோஷமாக இருக்கும். அங்கே பார்த்தீங்களா வாவ், எந்த கடைசியிலிருந்து இங்கே வராங்க, பல மைல்கள் பல கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் இருக்கிறது 6000 அடிக்கு தான் சொல்லியிருக்காங்க இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவர். ஆனால் நம்ம நடந்து வரனா ஏறக்குரிய ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் ஆகும் ஏறி இறங்குறதுக்கு மட்டும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ லைனாக போகிறாங்க பார்த்தீங்களா. ஆனால் நம்ம வீக் டேஸில் வீக்கெண்டில் வந்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். வீக் டேஸில் வந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை, நீங்கள் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரலாம், அப்போ வாட்டருக்கும் ப்ராப்ளம் இருக்காது. இது மாதிரி டைமில் வந்து இந்த சுனையில் வர தண்ணியை வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் சரிங்களா. அது மாதிரி நீங்கள் வந்து வீக்கெண்டில் அவ்வளோதான், இப்போ லாஸ்ட் டேட் முடிய போது, May 31 லாஸ்ட் டேட். இங்கே வந்து நிறையா டெத்துலாம் ஆகிருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி ஹெல்த் யாருக்கு நல்ல கண்டிஷனில் இருக்கோ அவங்க மட்டும் வாங்க. இது ஒரு நம்ம வனத்துறைக்கு ஒரு வனத்துறை வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா ஆகும். இங்கே வந்து ஹெல்த்து நல்லா செக்அப் பண்ணிவிட்டு ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் அலோட் பண்ணாங்கன்னா இந்த டெத்தை வந்து நம்ம குறைக்கலாம். என்னோடய ஒரு அபிப்பிராயம்,
அது மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு 5 டேஸ் 10 டேஸ்க்கு ஒரு அந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் நீங்கள் அலோட் பண்ணிங்கன்னா அப்போ தான் வந்து டெத் வந்து ஒரு 5 டெத்து பக்கம் ஆயிருக்கு இந்த டைமில். அது எல்லாமே குறைச்சிருக்கும், குறையலாம். என்னோடய நம்பிக்கை நெக்ஸ்ட் டைம் வந்து அது மாதிரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட. ஹெல்த் யாருக்கு சரியில்லாம் அவங்க போக வேண்டாம். அது மாதிரி வனத்துறையை சார் யாரும் பார்த்தாங்கன்னா இது மாதிரி ஒரு ரிஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் அந்த டெத்தை நம்ம சமாளிக்கலாம், கரெக்டுங்களா? அது பார்த்துட்டு மேலே இருக்கிற அந்த வெள்ளிங்கிரி ஆண்டவரை பார்க்குறதுக்கு ஒசரம் நம்ம எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா? அந்த மூணு பாறை வந்து அப்படியே நந்தி சிலை மாதிரி அந்த நந்தி சிலைக்கு நடுவில் நம்ம சிவபெருமான் உட்காந்துருக்கு. இந்த சிவபெருமானோட ஹிஸ்ட்ரி நம்ம ஆல்ரெடி நிறைய நம்ம வீடியோ பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பார்க்கலாம், நீங்கள் பாருங்கள். சிவபெருமான் ஒரு பெண்ணுக்கு துரோகம் செஞ்சதால் இங்கே வந்து அவரை வந்து மன கஷ்டத்தில் மன சோர்வால் இந்த ஏழுமலையை தாண்டி இங்கே வந்து ஒரு குகைக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் ஒரு குகைக்குள்ளே வந்து தியான நிலையில் இங்கேயே இருந்தார் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. 1000 பேரும் இதை அது மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நாமளும் அது மாதிரி தான் சொல்ல போகிறோம். இங்கே மனோன்மணி, இங்கே விநாயகர், நம்ம பஞ்சபூதங்கள் அடங்கிய சிவபெருமான், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். அங்கே வந்து வீடியோ எதுவும் அலோடு இல்லை, ஏன்னா இந்த குரோடு டைமில் வந்து ஃபைன் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு நம்ம வந்து வீடியோலாம் எடுக்கலை. பட் ஒரு நல்ல ஒரு திருப்தியான ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ்ன்னு சொன்னால் இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவர். வெள்ளிங்கிரி ஆண்டவர் லாஸ்ட் டேட் எப்போனா மே 31 லாஸ்ட் டேட்டு. நீங்கள் அதுக்கு முன்னாடி வர மாதிரி இருந்தால் பிளான் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் வாங்க. சோலோவாக வரது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் வந்தீங்கன்னா நல்ல ஒரு என்ஜாயான ஒரு பிளேஸ், நல்ல ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ். நைட்டில் ட்ராவல் பண்ணுங்கள். உண்மையாக சொன்னோன்னா டேல வந்து இந்த சன்ஸ் இந்த வெயில் அடிக்கிற டைமில் வந்து டேல வந்து ட்ராவல் பண்ண வேண்டாம், என்னோடய மை ரிக்வஸ்ட், சரிங்களா? நைட்டில் ட்ராவல் பண்ணிவிட்டு வீடுகால நீங்கள் கீழே இறங்கினா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது, நல்லா நார்மலாக நீங்கள் இறங்கலாம். அப்படிலாம் ஒரு பிரேகம் அப்படிலாம் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம சிவபெருமானை வேண்டுறதுக்கு முன்னாடியும் நம்ம ஒரு விநாயகரை வேண்டுறோம். அந்த விநாயகரை வேண்டிட்டு இந்த சிவபெருமான் அந்த பஞ்சபூதங்களும் பார்க்குறீங்களேன் அதை நம்ம வேண்டிட்டு நம்ம ட்ராவல் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்ச, ஓம் நமச்ச. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் மே 31, க்ளோசிங் டேட் மே 31. ஓகே, நமச்சிவாயா, வாழ்க.